வணக்கம் நண்பா. டெய்லியுமே நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து முட்டையை வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்குவோம். அப்படிப்பட்ட முட்டையில் வந்து மஞ்சள் கருவை வச்சு இது வந்து தரமான முட்டையாக தரமில்லாத முட்டையா அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தினந்தோறும் ஒரு மனுஷன் வந்து எத்தனை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 3-4 முட்டை வரைக்கும் வந்து சாப்பிட்லாம். அதுவே மஞ்சள் கருவோடு சேர்த்து நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டாலே வந்து போதும். அதை விட அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை தான். ஒருவேளை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் போடுறீங்க, ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 4 முட்டை வரைக்கும் வந்து சாப்பிட்லாம். ஐடி ஜாப்ல இருக்கீங்க, உட்காந்தே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். இப்போ வந்து முட்டையில் வந்து மஞ்சள் கருவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில முட்டைகளில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும், ஒரு சில முட்டைகள் வந்து மஞ்சள் கலரில் வந்திருக்கும். எந்த கலர் உடம்புக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு கலரில் மஞ்சள் கரு இருந்தால் தான் அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது. அந்த மாதிரி ஒரு முட்டை இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி கோழிகிட்டேருந்து வந்திருக்குன்னா நல்லா ஆரோக்கியமாக, அதாவது வந்து புல் புற்கள் இதெல்லாத்தையும் வந்து மேய்ஞ்சு சூரிய வெளிச்சத்தில் இயற்கையான முறையில் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த கோழி போடக்கூடிய முட்டைகளுடைய மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். ஆரஞ்சை தாண்டி ஒரு சில முட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே கூட அது வந்து ஆர்கானிக் முட்டை தான். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கும். ஆனால் வந்து பியூர் மஞ்சள் நிறத்தில் வந்து முட்டையோட மஞ்சள் கரு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தான். ஏன்னா வந்து அந்த முட்டை வந்து ஹார்மோன் ஊசிகள் மூலமாக வந்து வளர்க்கப்பட்ட முட்டையாக வந்திருக்கும். அந்த மாதிரி முட்டைகளை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து நல்லதை விட கெட்டது தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறப்ப ஆம்லேட் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு வந்து என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.